Hi children, very good morning. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 2.5 நைன்த் ஸ்டாண்டர்டில் எக்ஸசைஸ் 2.5 பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 2.5 உங்களுக்கு ரைட் இன் த ஃபார்ம் ஆஃப் 5n அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த கொடுத்துருக்க 625 அப்படியே 625ங்கிற நம்பரை நான் 5n ஃபார்மேட்டில் எழுதணும். ஸோ 5n வரணும். முதல்ல 625 நான் 5 பண்ண போகிறேன், ஓகேவா? ஸோ இது 1, 2, 5, 5, 25, 5, 5. ஸோ 5 power 4, ஓகேவா? சிம்பிளாக இருக்கா? ஸோ இது ஓகே, அது இது எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், பட் கொஞ்சம் திங்க் பண்ணணும், ஓகேவா? இப்போ இது 5n ஃபார்மேட்டில் இந்த நெக்ஸ்ட் சம் எப்படி போடலாம்? 1/2 அப்படிங்கிறத நம்ம மேலே எழுதணும் அப்படின்னா கீழே 1 இருக்குது. ஸோ 5 power 1 மேலே போச்சுன்னா -1. ஸோ ஐ ரோட் இன் த ஃபார்ம் ஆஃப் 5 power n. ஸோ ஹியர் n ஈக்குவல் டு -1, கரெக்டாக? ஸோ கீழே இருக்கிற நம்பர் மேலே போச்சுன்னா இட் மீன்ஸ் பவர் மைனஸில் போகும், ஓகேவா? நம்பர் 3, √5. ஸோ வாட் யூ மீன் பை ரூட்? 5 power 1/2. ஸோ ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறது 3 இருந்தால், க்யூப் ரூட்டாக இருந்தால் சம்திங் பவர் 1/3 அர்த்தம். 4th ரூட்டாக இருந்தால் சம்திங் பவர் 1/4 அர்த்தம். ஸோ ஸ்கொயர் ரூட் இஸ் நத்திங் பட் சம்திங் பவர் 1/2. காட் இட்? ஃபைன். நெக்ஸ்ட் நம்பர் 4, √125. ஸோ √125 முதல்ல நம்ம எல்சிஎம் பண்ணிக்கலாம். 125, ஏன்னா 5 power தானே எழுதணும். 125ங்கிறது 25 வரும், 5 power 5 வரும். ஸோ √5 அப்படிங்கிறது முதல்ல √5 × 5 × 5. ஸோ √5³. 5 power 5³ power 1/2. 5 3/2. ஸோ 5³ போட்டு 1/2 எழுதுனா திஸ் கேன் பி மல்டிப்ளை, விச் மீன்ஸ் 5 power m, ஏ பவர் எம் பவர் பவர் என், த ஹோல் பவர் என்னு எழுதுனா ஐ கேன் ரைட் ஏ பவர் எம் என், ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா. அப்போனா 3 × 1/2 3/2, புரிஞ்சுதா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எழுதும் போதே சில பேர் தப்பு பண்ணுறீங்க. எங்கே திரும்ப தப்பு பண்ணுறீங்க? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 அப்படின்னா என்ன எழுதணும்? 5 எழுதணும், கரெக்டா? யாராவது 5² எழுதுவாங்களா? ஸோ இது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ், நீங்கள் பண்ணக்கூடாது. அதாவது நம்ம ஈக்குவல் டு போட்டாலே இதுவும் இதுவும் ஒன்றுன்னு அர்த்தம், ஈக்குவல்னு அர்த்தம் இல்லையா? அப்படி இருக்கும்போது √25 அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? இது தப்பு. √25ங்கிறது 5 × 5 அர்த்தம், ஓகே? ஸோ 5 × 5 ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறது நான் 1 எடுத்தேனா தட் இஸ் அவர் ஆன்சர், அதுதான் ஸ்கொயர் ரூட். சப்போஸ் √5 × 5 × 5 ஃபார் சம் அதர் ஒன், க்யூப் ரூட் ஆஃப்னு வந்துச்சுன்னா, க்யூப் ரூட் ஆஃப் 125 அப்படின்னு வந்துச்சுன்னா யூ ஹாவ் டு ரைட் சிங்கிள் 5. இங்கே க்யூப் ரூட்னு வந்துச்சுன்னா 3 5 நான் சிங்கிள் 5 இருப்பேன், திஸ் இஸ் அவர் ஆன்சர். ஸோ க்யூப் ரூட் ஆஃப் 125 எழுதுனா தான் 5 × 5 × 5 ஆன்சர் இஸ் 5. ஸோ இந்த பக்கமும் ஒரு ஸ்கொயர் போட்டிங்கன்னா என்ன ஆயிரும்? அது ஆட்டோமேட்டிக்காக ராங். நெக்ஸ்ட் வந்து ரைட் இன் த ஃபார்ம் ஆஃப் 4 power n. ஸோ ஃபஸ்ட்டு 1 16, இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன எழுதலாம்? 4 ஸ்கொயர். நம்பர் 2, 4 எழுதணும், 4 ஸ்கொயர் 16. 8 எழுதணும், எப்படி எழுதலாம்? ஹவு கேன் வி ரைட் 8 நவ்? 4 × 2 8, 4 போட்டாச்சு. × 2 நான் வேறு மாதிரி எப்படி எழுதலாம்? எனக்கு 2 நான் வேறு மாதிரி எப்படி எழுதலாம்? யூ ஹாவ் டு திங்க் √4. √4 கேன் பி ரிட்டன் ஆஸ் 2. √4 ஆன்சர் 2 இல்லையா? நவ் 2 கேன் பி ரிட்டன் ஆஸ் √4 2 எழுதலாம்னா 2 √4 எழுதலாம் இல்லையா? அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ஏன்னா பிகாஸ் தே டோல்ட் அஸ் டு ரைட் இன் த ஃபார்ம் ஆஃப் 4 power n. ஸோ இப்போது 4 power 1 இங்கே இருக்குது, இது எழுதுனா 4 power 1/2. ஸோ ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் எம் ப்ளஸ் என். ஸோ 1 + 1/2. 1 + 1/2 மறுபடியும் நான் எல்சிஎம் எடுத்தேன்னா 2 + 1 3/2. திஸ் இஸ் அவர் ஆன்சர். 4 power n ஃபார்மேட்டில் எழுதியாச்சு. ஹியர் என் இஸ் 3/2, புரிஞ்சுதா? நம்பர் 3, 32. ஸோ 32 எப்படி எழுதலாம்? 4 4s are 16, 16 2s are this 1, 16 2s are 32. Now 4 × 4, again √2 can be written as √4. So 4 power 1 + 1 + 1/2. So 4, LCM 2 edutha, 2 + 2 + 1 = 4, 5/2. Answer is 5/2, n is 5/2. Next question, what is the next question?
third one. So idhukku answer ketirukanga 1 by 2 is nothing but root of 49. Root of 49 is 7. We know the square roots. 7 sevens are 49. Next. Number 2. 243 the whole power 2 by 5. So 5th root of 1 by 5 is 5th root of 243 is square nu potach. Correct? Now 243 LCM panni enna nu kandupidinga 3 la pogum. So 8 1 varum 3 27 varum 3 9 3 3. So 5th root of the 243 na eppadi ezhudalam 3 power 5 nu ezhudalam. Correct? So 3 power 5. Ipo na sonna mari x power m the whole power n can be written as x power mn. So na appo 5 2s are 10. 5th root of 3 power 10. So 3 power 10 the whole power 1 by 5. 3 power 10 marudi ide formula da 10 into 1 by 5. 3 power 10 by 5. 2. 3 square equal to 9. That's it. Purinjada? Next one. 9 power minus 3 by 2. Okay, what is 9? 3 square eludalama? 9 3 square eludanum inge or 2 irukku enak automatically cancel aagum inge or square mele or 1 by 2 appo 2 2 cancel aagum appo adu yosichu da nama work e pananum idu work panna work panna thana ungalku andha logic puriyum okay va nariya sums potukite irukanum 3 2 into minus 3 by 2 2 2 cancel 3 power minus 3 1 by 3 power 3 3 power 3 is 3 3 is 9 and 3 is 27 the answer is 27 purinjutha நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் ட்ரிக்ஸ் ரெண்டு மூணு சொல்லித்தரேன் நெக்ஸ்ட் வீடியோஸ் நீங்கள் பாருங்கள் நம்பர் 4 64 by 125 மேத் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ட்ரிக்ஸ் நான் சொல்கிறேன் ஹவு டு ஸ்டடி மேத் ஓகே ஸோ நவ் 64 த ஹோல் பவர் மைனஸ் 2/3 இப்போ மைனஸ் 2/3 இருக்கா டூ நோ ஒன் திங் 1/2 நான் எப்படி எழுதலான்னு சொன்னேன் கீழே 1 மேலே 1 இருக்குன்னு அர்த்தம் ஐ மீன் பவர் 1 இருக்குன்னு அர்த்தம் ஸோ அது நியூமரேட்டரில் போச்சுன்னா மைனஸ் 1 அப்படி சொன்னேன்னா அப்போது நியூமரேட்டர் இருக்கிறது கீழே வந்தாலும் சைன் சேஞ்ச் ஆகும் இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 64/125 சொல்லியிருக்காங்க மேலே பவர் வந்து மைனஸில் இருக்குது இப்போ அந்த மைனஸில் இருக்க பவர் நான் ப்ளஸில் மாற்றணும்னா கீழே இருக்கிற நியூமரேட்டர் மேலே இருக்க நியூமரேட்டர் கீழேயும் கீழே டினாமினேட்டர் மேலேயும் போகும் 125/64 இப்போ ப்ளஸ் 2/3 எழுதலாமா இந்த இதே ஃபார்மேட் தான் நான் 1/2 எப்படி 2/-1 எழுதணும் 2/-1 எப்படின்னு எழுதலாம் 2/-1 கொடுத்தாங்கன்னா ஐ கேன் ரைட் 1/2 ஸோ மைனஸில் உள்ளது இந்த 2 கீழே வந்துருச்சுன்னா பவர் ப்ளஸ் ஆகிடும் இங்கே அதே தான் நான் ரிவர்ஸ் எழுதியிருக்கேன் புரிஞ்சுதா 64 கீழே வந்துருச்சு 125 மேலே போயிடுச்சு இந்த ஸ்டெப் புரிஞ்சுதா நான் 125 எப்படி எழுதலாம் வி நோ வெரி வெல் 5 cube 64 எப்படி எழுதலாம் 4 cube எழுதலாம் த ஹோல் பவர் 2/3 Again, we know that x power m, the whole power n equal to x power m into n. Multiply pannalam. Now, 5/4 cube, the whole power 2/3. Ippo 5/4 na ezhudittu, 3 into 2/3. Cancel panna, 5 square by 4 square, 25/16. This is our answer. Right? Next, 4th question. Root of 5. ஆட்டோமேட்டிக்காக நான் 1/2 எழுதணும் தட்ஸ் இட் சிம்பிளாக தான் இருக்குது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 இது வெறும் 7 போட்டாலும் இங்கே 2 போட்டாலும் ரெண்டுமே ஸ்கொயர் ரூட் தான் அர்த்தம் 7/1/2 நெக்ஸ்ட்டு க்யூப் ரூட் ஆஃப் 49 த ஹோல் பவர் 5 அப்போ ஆட்டோமேட்டிக்காக 49 5/3 ரைட் நெக்ஸ்ட் ஒன் தான் இம்பார்ட்டன்ட் லிசன் கேர்ஃபுல்லி 1/100 the whole power 7 அப்போ இந்த 1/7 ஆகும் கீழே நம்ம என்ன எழுதுவோம் 100 1/3 × 7 கரெக்டா அப்போ 1/100 த ஹோல் பவர் 7/3 இங்கே ஒரு 7/3 தட்ஸ் இட்
இங்கே ஏன் 7/3 வந்துச்சுன்னா ஒன்று எப் எந்த நம்பரால் நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் அதே தான் வரப்போகுது. ஸோ ஐ கேன் ஆட் திஸ் ஒன். இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன எழுதலாம், 1/7 is 1 டிவைட் பை 100 the whole power 7/3. இது ரெண்டுமே கரெக்டு தாம்மா, புரிஞ்சுதா? ஃபைன். இது கொஞ்சம் சம்ஸ் இருக்கா, 5th 1 இருக்கா. ஸோ 2.5 மட்டும் உனக்கு ஒன்று வித்தியாசமாக இருக்கிறதுனால நான் எல்லா சம்ஸுமே உங்களுக்கு சொல்லிட்டேன். கோ த்ரூ பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். நம்பர் 5, 5th root of 32 எப்படி எழுதலாம்? 32 power 1/5 எழுதலாமா? 32 முதல்ல 2 power 5 எழுதலாம். 32 எல்சிஎம் பண்ணிங்கன்னா யூ வில் ஃபைன் த ஆன்சர். இதெல்லாம் பார்த்த உடனே ஆக்சுவலாக சொன்னால் உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். அகெயின் சொல்கிறேன், பார்த்த உடனே எப்படி சொல்ல முடியும்னா மறுபடியும் மறுபடியும் ஒர்க் பண்ணால் தன்னால் சொல்ல முடியும். 2 power 5 வரும். ஸோ 2 power 5 into 1/5 கேன்சல் பண்ணால் 2 power 1 is 2. ஓகே, நெக்ஸ்ட் நம்பர் 2, 5th root of 243 எப்படி எழுதலாம்? 243 whole power 1/5. இப்போ 243 நம்ம இப்போ தான் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? 3 பண்ணோமா 81 வரும், இது பண்ணால் 27 வரும், 9 வரும், 3 வரும். ஸோ 3/5 இந்த ஹோல் பவர் 1/5, 3/1 வரும், ஆன்சர் இஸ் 3. நெக்ஸ்ட், 5th root of 1 lakh இதை நம்ம எப்படி பண்ணலாம்? 1 lakh the whole power 1/5. I can write this as 10/5, the whole power 1/5, 10/5/5, whole power 10/1, answer is 10, right? Next question, careful ah gavaninga. 4th one, 5th root of 1024 divided by 3125. So idhu eppadi eludalam? 1024 madhala you have to work like this. 1024 you will find 4 tables la 4/5 you will find, and 3125 you will have to find out 5 like this, you will find out 5/5 the whole power 1/5. So in the 1/5 rendathukume varum illaya, illana ipdi polla 4/5 the whole power 5 the whole power 1/5, x power m the whole power n equal to x power m n equal to 4/5. This is our answer. 5 into 1/5, 1 varum, 4 anything power 1 is the same. So 4/5 is our answer. Purinjitha? So it's very simple. Exercise 2.5 na ipo sollirken. Ungalku doubts edhaadhu irundhuna comment section la kelunga. Channel subscribe pannikonga. All the best children, have a nice day. Thank you, bye.